சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு பெண் தாய்மை அடையும் போது தான் முழுமை அடையிறான்னு பல பேர் நம்புகிறாங்க. ஒரு கால் ஒரு பெண் தாய் ஆக முடியாத சூழ்நிலையில் அவளுடைய நெருங்கிய சொந்தமே அவளை கரிச்சு கொட்டுது. கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்தா சந்தோஷம், பிறக்கலைனாலும் சந்தோஷம். ஏனோ தெரியல, பல பேர் இப்படி யோசிக்கிறது இல்லை. இதுக்கு மாறாக கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பிறக்கலைனா அந்த பெண்ணுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க, குறிப்பாக மாமனார் மாமியார் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு ஆணை பார்த்து கேட்குறதில்ல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் தனக்கு குழந்தை வேணும்னு நினச்சா அவளுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு விஞ்ஞானம் தயாராக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சுசீலா வந்திருக்காங்க. எனக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என் மனசு நோகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல சுஷீலாவை சந்திப்போம். சுஷீலாவுக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய கணவர் என்னை சந்தோஷமாக தான் வச்சுருக்காரு, இருந்தாலும் என் மனசில் ஒரு ஏக்கம் இருக்குது, அந்த ஏக்கம் என்னை அரிச்சிட்டே இருக்குன்றாங்க. என்னன்னு நீங்களே கேளுங்க. குழந்தை இல்லாமல் ஏக்கம் தான், இருந்தாலும் அந்த கவலை இல்லாமல் தான் இருக்கும். இத்தினி நாள் குழந்தை இல்லை அப்படின்றது 15 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தை இல்லை அப்படின்னுலாம்? நாங்கள் போகல, இட்டுட்டு போகணும் தான் சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம், அவங்க ஏதாச்சும் ஒரு மனசு கஷ்டம் படும், இவங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே போகல. டாக்டர்கிட்டே போகலையா நீங்கள்? டாக்டர்கிட்டே 15 வருஷம் 15 வருஷம் கோயில் குளத்துக்கு அப்படியே போய் சுற்றின்ட்டு அப்படியே வந்ததுனால நாள் கடுத்து போயிடுச்சு. அதனால் குழந்தையே இல்லாமல் ரொம்ப நாள் அந்த வருத்தமே இல்லாத இருந்தோம். இருந்தாலும் வீட்டில் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யார்? அவர் அவங்க வீட்டில் இருந்து, எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து இவனுக்கு குழந்தையே இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், 2வது தரமாக கல்யாணம் பண்ண போகிறோம், டைவர்ஸ் பதத்தில் கையெழுத்து போடு அப்படின்னாங்க. நாங்கள்லாம் எப்போ நடந்தது? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி 10 வருஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் நடந்து 10 வருஷமாக பார்த்தோம். உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சண்டை போட்டு. சரி, அவங்களும் யாருமே டாக்டரை பாருங்க பெரியவங்க இல்லையா வீட்டில்? நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒத்து போயிட்டு நாங்கள் டாக்டரை பார்த்தோம். 15 வருஷம் 20 வயசு கழிச்சு கூட பிறக்கும் குழந்தை, எப்போனாலும் பிறக்கலாம், அதெல்லாம் நீங்களாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு, வேண்டாம் குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்கள் கணவர் சொன்னார் இப்படியே இருந்துடும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் இருந்துகிட்ருக்கோம். இருந்தாலும் எங்கள் நாத்தனாருங்களாம் ஒரே சண்டை போட்டு வீட்டில் அடித்து ஒரு இதனாலே அடிதடிலாம் ஆகிட்ருக்கு வீட்டில். அடிதடி வரைக்கும் அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நீ பண்ணி தான் ஆகணும், நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சமுதாயம் என்ன சொல்லும், உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும், எங்களுக்கு எந்த வாரிசும் வேண்டாம், எங்கள் வீட்டில் நாங்கள் அவளுக்கு குழந்தை எனக்கு அவள் குழந்தை முடிஞ்சு போச்சு, தேவையில்லை யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது உங்கள் உங்கள் கணவர் சொன்னது? ஆமாம், கணவர் சொன்னது. எங்கள் வீட்டில் நானே சொன்னேன் 2வது தரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒரு வாரிசு வேணும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க? அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களும் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்லிட்டு சொல்கிறேன், அவரும் வேண்டாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யோசிச்சு பார்த்தீங்களா? அது யோசனை பண்ணுறதுக்கு அவர் யோசனை பண்ண மாட்டுறாரு, எவ்வளோ சொல்லிவிடும் கேட்க மாட்டுறாரு. என்ன யோசனை பண்ணீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்கங்க தான் சொன்னோம். அது வழி அது தீர்வு கிடையாதுமா? வேற என்ன மேடம் பண்ண முடியும் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, மனைவியா இருந்து அவர் கணவர் மனைவி, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தா அதுவும் பிறக்கட்டும், டாக்டர் எல்லாம் வேண்டாம், எதுக்கு பார்க்கணும், அவங்க எதனா மனசு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கேம்மா, டாக்டர் சொல்லி மன கஷ்டம். ஒரு 10 வருஷத்துக்கு முன் அதுக்கப்புறம் நடந்தது, இப்போ ஒரு 5 வருஷமா கொஞ்சம் அமைதியா இருக்கு. சண்டை கிண்டை போட்டு நாங்க தண்ணி கொடுத்தனும் வந்துருவோம். இந்த 15 வருஷத்துக்கும் டாக்டரே பார்க்கல, வேண்டாம் இதுக்கப்புறம் என்னத்துக்கு, அதுக்கப்புறம் சரி ஏதாச்சும் ஒரு குழந்தை வாங்கி வளர்ப்போம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் தீர்மானத்துல இருக்கோம். தத்தெடுக்கிறது அதுக்கு முயற்சி எதுவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், சரியா வரல. சரி, நீங்க டாக்டர்ஸை பார்க்கல, ஆனா குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தத்தெடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க டாக்டர் பார்த்தாதான் டாக்டர் சொல்லுவாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு. மனசு உடஞ்சி போயிடும் சொல்றாங்களே மேடம், என்ன பண்றது? அதுக்கு யாருமே சொல்றா? எங்க வீட்டுக்காரர் தான்.
யாரோட மனசு உடஞ்சி போயிடும்? ரெண்டு பேர் மனசு உடஞ்சி போயிடும். வேண்டாம், பார்க்க வேண்டாம், டாக்டர் போனால் பிறந்தா பிறகுது, இல்லைன்னா விட்டுடு, தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் அழையாதான் வருது, வேற என்ன பண்ண முடியும்? இல்ல, ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆமா, கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கோம். இதான் கோயில் கோயிலா போயிட்டு வரல, ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க தான். குழந்தை இல்லாம போ, விசேஷ நேரத்துல எங்கேயும் போக முடியல, வர முடியல, நல்ல காரியத்துக்கு போய் அட்டன் பண்ண முடியாது, ஏதாச்சும் சொல்லிவிடுவாங்களோ ஒரு பயம். அதுக்காக எங்கேயும் போறதில்ல, வர்றதில்ல, வீட்டோட இருக்கு. நீங்க தீர்வு காண விரும்பலம்மா? இப்போ இந்த மாதிரி போகும்போது அவங்க சொல்ற வார்த்தை வந்து மனசு உடையாதா? மனசு உடையுதுதான் மேடம், அழுகுறோம், என்ன பண்ண முடியும்? பண்ணலாமே. உங்களுக்கு இது சயின்ஸ்மா, டெக்னாலஜி சயின்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. டாக்டரை பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்ல போறாங்க கிளியரா, உங்களுக்கு இதான் பிரச்சனை இருந்தா சொல்ற உண்மையதானே அவங்க சொல்ல போறாங்க. மற்றவங்க வந்து இல்லாததை சொல்றதுக்கு அவங்க வாய அடைக்கிறதுக்காகாது நீங்க ஒரு டாக்டரை பார்த்து இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இனிமே என்னத்துக்கு விடு அப்படின்னு சொல்றாரு, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரிம்மா, உங்க கணவர் வந்திருக்காருல, அவர்கிட்டயும் பேசுவோம். மிஸ்டர் சுரேஷ், கல்யாணம் 6 வரைக்கும் வந்து வீட்டில் பெரியவங்க வந்து இல்லை வெளியில் எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. இந்த கல்யாண வயசை நெருங்கின போது, அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எப்போ குழந்த, இந்த கேள்வி தான் வந்துட்டு பேரண்ட்ஸ் டைப்ல எதிர்பார்ப்பு பொதுவாகவே கேட்பாங்க. பேரண்ட்ஸ்ன்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே கேட்பாங்க. இது வந்து ஒரு பொதுவான ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்மளுக்கு. அப்படிலாம் இருக்க ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. நீங்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக, குழந்தை இல்லை பரவாயில்ல, உங்கள் பக்கம் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் சமாளிச்சுட்டு எனக்கு பரவாயில்ல, என் வைஃப் தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி இருக்கிறீங்க. அதுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அன்றைக்கும் அதான் சொல்கிறோம்மா, இன்றைக்கும் ஒரே சொல்கிறோம்மா, 15 வருஷமாக எனக்காக குழந்த மாதிரி நானும் அவளுக்கு குழந்த மாதிரி தான்மா. இன்றைக்கி ஒரு குழந்தைன்ற ஒரு இயக்கத்தை எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இன்னும் எங்களுடைய வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இருக்குது, வருத்தம் இருக்கும், இருந்தாலும் 4 குழந்தைங்க வாசல் வழியாக விளையாடிக்கிட்டு போயிட்டு வரும்போது அந்த குழந்தைங்கள தூக்கி கொஞ்சிரும் இல்லையா, அது கொஞ்சம் கவலை மறந்து போயிடும் அந்த நேரத்துக்கு. அந்த நேரத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கு மேடம், இருந்து அதுக்கு என்ன பண்ண முடியும், தீர்வு சொல்லுங்க. நீங்க டாக்டரே பார்க்கல அப்படின்றாங்க, பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. ஆண்டவன் எப்ப கொடுக்குறாங்க நாங்க ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாம் ஆண்டவன் தான் எங்களுக்கு. ஓகே, அது ரொம்ப நல்ல எண்ணம், அது உங்களுடைய நம்பிக்கை. இருந்தாலும் நம்மளுடைய உடம்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, லேடிஸ்க்கு எஸ்பெஷலி சயின்ஸ், ஒரு 30 வயசு அப்படின்னும் போது குழந்தை பிறக்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில வந்துடுறாங்க லேடிஸ். சகல இது வந்து குழந்தைய டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பக்கம், அந்த லேடியே டெஸ்ட் பண்ணுவாங்க, இது இதெல்லாம் இவங்களுக்கு இந்தந்த சான்சஸ்லாம் இருக்கா, இவங்களுக்கு வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா என்னென்ன அந்த குழந்தையை பாதிக்குமா அதெல்லாம். ஸோ 30 இயர்ஸ்ன்னும் போது ஒரு சில கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லாம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இப்போ வந்துடுச்சு. ஸோ உடல் ரீதியாக வந்து அந்த கேட்டகரி தாண்டி போகும்போது ரிஸ்க் கேட்டகரியில் வராங்க, அதை நீங்கள் யோசிச்சிருக்கணும் இல்லையா? யோசிக்கிறது இல்லைம்மா, ஐடியா இருந்தது. பட் என்னன்னாக்கா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா என்ன இவன் வந்து ஒரு மறந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு அதனால் அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அன்னியமாக நாங்கள் இருக்க ஆசைப்பட்றோம். நாங்கள் அதை இவ்வளோ வயசுக்கு வேண்டாம் வேண்டாம் தேவையில்லை, ஏதாச்சும் சொல்லுவாங்களோ ஒரு ஏக்கம். அப்படியே தாய் தகப்பு பிரச்சனை, வீட்டில் வந்து நிறைய வந்து வேறு மேரேஜ் பண்ணலாம் அப்படி இப்படின்னாங்க, அதையும் நான் சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளே தான் எனக்கு வந்து வயசில் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். 15 வருஷம் ஆனதுனால இதை சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், இப்போ கல்யாண நாள் ஆயிடுச்சு அதனால். சரி, இன்னைக்கு நாங்கள் ஒரு டாக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் பேசுவீங்களா? உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவங்கள. சரிங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு அடாப்ஷன் தத்தெடுக்கலான்ற ஒரு தாட் வந்திருக்கு, பட் உங்களுக்கு வேற பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரிங்களா, ஏன்னா டாக்டர் பார்த்தா தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க, சரி மேடம். குழந்தை வேணுன்ற ஆசை இருக்குது, பட் இவ்வளோ ஆசை இருந்தாலும் இனிமே நடக்குமான்னு ஒரு நம்பிக்கை இழந்து போச்சு. இல்லை எங்களுக்கு நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பரவாயில்ல, சந்தோஷம், கண்டிப்பாக ஏற்றுக்குவோம், சந்தோஷப்படுவோம். சரி, டாக்டரை சந்திச்சு பேசுவோம். இப்போ நம்ம சந்திக்க போகிறது டாக்டர் கீதா ஹரிப்ரியா. நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் இவங்களுடைய சில கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க போகிறாங்க. ஜென்ரலாக வந்து இப்போது முந்தியெல்லாம் ஒரு 1980 அப்படி பார்த்தீங்கன்னா
அந்த வருதுன்றது கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்குவாங்க, 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் பிறக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 22 இயர்ஸ்னா ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, மோர் தென் 22 இயர்ஸ்னா 1 இயர்லேயே வந்துடுறாங்க, 35 இயர்ஸில் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த 6 மந்த்ஸ்லேயே வந்துடுறாங்க. இது ரீசன் என்னென்னா, உங்களுக்கு டிவியில் பேசுகிறாங்க இந்த வயசுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போது பிரபலமாக தெரிஞ்சதுனால எல்லோரும் வந்து ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீக்கிரமாக வந்துடுறாங்க. ஓகே, ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறீங்க, பெண்களுக்கு குறிப்பாக இல்லையா, ஆண்களுக்கு அதற்கா இல்லை? பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒரு 35 வயசுலேயே முட்டை வளர்ச்சி கம்மியாக ஆரம்பிக்குது, 38 வயசில் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும், 40 வயசில் ரொம்ப கம்மியாயிடும், 42 வயசில் ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும், 5%. ஸோ தேர்ஸ் நோ சான்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து வெரி ரேர், உங்களுக்கு தானாக அவங்க முட்டையோட வர்றது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி, வராதுன்னு சொல்லலை பட் பர்சன்டேஜ் கம்மி. அந்த ஆண்களுக்கு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 55 வயசு வரைக்கும் ஜென்ரலி வந்து ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கும், பட் சில இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த டிட்டரி, அந்த கம்மியாகிறது, அந்த விந்து கம்மியாகிறது வந்து சீக்கிரமாக கவுண்ட் கம்மியாகிறது சீக்கிரமாக ஆகிடும், ஒரு 45 வயசில் அப்படி ஆகிடும். பட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்கு 55-60 வரைக்கும் கூட அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் மாதிரி வரவே வராதுன்னு சொல்கிற விஷயம் இல்லை, கம்மியாக இருக்கும். அண்ட் அதோடைய அப்நார்மலிட்டிஸ், அதாவது அதோடைய அது உயிரணுக்களுடைய ஹெட்டு, பாடி, டெயில் அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும். அதனால் வந்து ஜென்ரலாக வந்து வயசு, முந்தியெல்லாம் சொல்லுவோம் ஆண்களுக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கிடையாது, அதில் டிஎன்ஏ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த உருவாரதும், அந்த குழந்தை உருவாரதும் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாயிருது, அப்படி உருவாச்சுனாலும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு அப்நார்மலிட்டிஸ் ஜென்ரலி வந்து ரொம்ப லேட் பேரண்ட்ஸா இருந்துச்சுன்னா அது பல விதத்துல அது வந்து பாதிக்கும். அப்படின்னா வந்து அந்த பேபியோட ஹார்ட் பீட் இன்னும் வயிற்றுக்குள்ளேயே ஸ்டாப் ஆகலாம் அந்த மாதிரி. பட் குரோமோசோம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வேற விஷயம், அது மரபணுக்கள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வேற விஷயம், அதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா பேபிக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பெண்களுக்கு வந்து முட்டை அந்த கணக்கு சொல்கிறீங்க இல்லையா, பட் அதை தவிர எக் கவுண்ட் நல்லா இருக்குது, பட் அட் த சேம் டைம் யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு பெண் வந்து நம்மக்கிட்ட ஒரு டெஸ்டிங்க்கு வந்தாங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது ஹார்மோன்ஸ். ஸோ இது வந்து பிளட் டெஸ்ட்டில் நமக்கு தெரியும் எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஜென்ரலி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு அதெல்லாம் வந்து நம்ம டேப்லெட்ஸ்லேயே சரி பண்ணிடலாம். பட் சில ஹார்மோன்ஸ் எஃப்எஸ்ஹெச்ன்னு சொல்லுவோம், இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா முட்டை வளர்ச்சி வந்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம், அதோடைய வேல்யூ 15க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஜென்ரலி இது வயசாக ஆக இந்த ப்ராப்ளம் ஏற்படும், பட் சில பேருக்கு கம்மி வயசுலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முட்டைப்பை வந்து வீக்காக இருந்துச்சு, அதில் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கோம், இல்லை ஜென்ரலாகவே அந்த முட்டையோடைய நம்ம பிறக்கிறப்போ ஒரு ஸ்டாக் ஆஃப் முட்டை இருக்கும், பட் அந்த முட்டை வந்து சில பேருக்கு அதிகமாக ஸ்டாக் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால சில வருஷம் அவங்களுக்கு பீரியட் வந்து அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே பீரியட் நின்றுடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கம்மி ஸ்டாக் இருக்குது அந்த முட்டைப்பையில். ஸோ அந்த கம்மி ஸ்டாக் இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து முட்டை இல்லை, இவங்களுக்கு வந்து வேறு முட்டை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அடுத்தது நீங்கள் கர்ப்பப்பையை பார்ப்பீங்க, கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருக்கலாம், கர்ப்பப்பை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம், வளர்ச்சியே இல்லாமல் இருக்கலாம், இல்லை பல கட்டி இருந்து அந்த கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம், இல்லை சின்ன வயசுலேயே கேன்சர் வந்து கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். சில பேருக்கு வந்து அந்த டெலிவரி ஆகிறப்போ அந்த எக்ஸசிவ் நிறைய ப்ளீடிங் ஆகிறதுனால உங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த வாடகை தாயின்றது ஒரு நியூன்னு சொல்ல ஒரு 10-15 வருஷமாக ரொம்ப பிரபலமாக நடக்குது. வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலம் இல்லை, ஆனால் இப்போ இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம நாட்டிலேயே வந்து மோஸ்ட் பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போ வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பாப்புலர் டெஸ்டினேஷன் இந்தியா தான். இப்போ வாடகை தாயின்னா இந்தியா எங்கேயும் கிடைக்கலன்னா இந்தியாவுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அண்ட் இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னரில் நம்பர் 1 டாப் வந்து இந்த சரகிசை ப்ரோக்ராம். இந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த கப்பல் கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. சுஷீலா அண்ட் சுரேஷ், வணக்கம். 15 வருஷம் ஆயிருக்கு, இவங்க வந்து ஒரு 10 வருஷம் ஒன்றுமே அதை பற்றி வருத்தப்படலை, குழந்தை இல்லை இவங்களுக்கு, இன்னமும் வந்து
டாக்டரே பார்க்கல. ஓகே, இவங்களோட நம்பிக்கை என்னன்னா கடவுள் கொடுப்பாரு, கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாமா இல்லை? கட்டாயம் அப்ரோச் பண்ணலாம். நான் இப்போ சொன்னது இருக்கு, 35 கம்மியாகுது, 37 கம்மியாகுது, 40 தான் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இது லேட் கிடையாது, இது பண்ணலாம். நீங்கள் 15 நீங்கள் ஆலோசனையே ஏற்றுக்காமல் இருக்கிறது ஓகே. அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்கன்றதுக்கு அது தெரியுது. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கும் வயசாக ஆக அப்போ வந்து உங்களுக்கு யாராவது பார்க்குறதுக்கு ஆள் வேணுன்ற ஒரு நிலைமை வரலாம். எப்போவுமே ஒரு வெளியிலேருந்து வரப்போ குழந்தை, ஒரு வீட்டில் கலகலப்பாக இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா தான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். நான் இது அனுபவத்தில் பேசுகிறேன். இது எனக்கும் 14 கழித்து தான் டெஸ்ட் டியூப் பேபி முறையில் தான் குழந்தை பிறந்துச்சு. அதனால் வந்து அனுபவத்தில் நான் பேசுகிறேன். நாட் நான் பேஷன்ட் சொல்லி நான் பேசல, அனுபவத்தில் பேசுகிறேன். அதனால் வந்து அந்த ஏக்கம் உங்களுக்கு ஏற்படும், டெஃபினட்டாக எனக்கு வரும். அது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஏக்கம் வரும். சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆன 1 வருது, சில பேருக்கு 10 வருது, சில பேருக்கு அதை விட லேட்டாக வருது. பட் கட்டாயம் வந்து ஒரு குழந்தை இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு லைஃப்பில் ஒரு நமக்குன்ட்டு நம்ம எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, எல்லாரும் பண்ணுற வேலை. பட் நம்மளாக ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஒரு குழந்தைன்னா அதை உருவாக்கி அதை எப்படி நம்ம வளர்த்து அதை ஒரு பெரிய ஆள் ஆக்குறது, அது ஒரு தனி, டெஃபினட்டாக அது ஒரு தனி ப்ளஷர். அது வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் டாக்டரே பார்த்ததில்லை, இந்த விஷயமா எந்த டவுட்டும் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நேராகவே கேட்கலாமா என்ன டவுட்டு, அதாவது என்ன டவுட்டுன்னு. இவ்வளோ நாளாக ஆகி போச்சு, எதுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி நீங்கள் குழந்தை உருவாகும், குழந்தை வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி? இப்போ வந்து எப்படிம்மா சயின்ஸ் இந்த விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு ஒரு பிடிவாதத்தோடு எனக்கு பேபி வேணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, உங்களுக்கு முட்டை இருக்கணும், உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கணும். முட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, கர்ப்பப்பை இருந்துச்சுன்னா போகிறோம். இப்போ என்ன ஸ்டேஜ்னா, கர்ப்பப்பையும் இல்லைன்னா பரவாயில்ல, முட்டையும் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் பேபி அட்லீஸ்ட் உங்கள் ஹஸ்பண்டோடைய பேபி அவர் விந்து இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை. உங்கள் முட்டை உங்கள் விந்து இருந்து உங்களுடைய கர்ப்பப்பை இருந்துச்சுன்னா ஓகே பெஸ்ட்டு. அது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வேறு வழி இருக்குது. உங்கள் முட்டை இல்லைன்னா வந்து வேறு முட்டை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். கர்ப்பப்பை இல்லைன்னா வேறு கர்ப்பப்பை வச்சு நம்ம பேபி வரலாம். இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து முட்டையும் இல்லை விந்தும் இல்லைன்னா உங்கள் கர்ப்பப்பை மாத்திரம் இருந்துச்சுன்னா கூட போகிறோம். நம்மளே ஒரு குழந்தைய உருவாக்கி உங்கள் கர்ப்பப்பையில் வச்சு அது வந்து அது பப்ளிக் ஒன்றும் தெரியாது இல்லை, அது உங்கள் ரெண்டு பேருக்கு மாத்திரம் இருக்கிற அது ஒரு சீக்ரெட். ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு பதில் உங்கள் வயிற்றில் பிறந்துச்சுன்னா அது வந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பம் அதெல்லாம் உங்களால் வந்து ரசித்து உங்கள் அந்த 10 நீங்கள் ரசித்து அதை டெலிவரி பண்ணுறப்போ அந்த பாண்டிங்னு சொல்லுவோம், அதாவது உங்களுக்கும் அந்த பேபிக்கும் ஏற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த வயிற்றில் உருவாறதுன்றது அது வேறு. நம்ம இன்னொருத்தர் குழந்தைய எடுத்து வளர்க்குறதும் வேறு. அதுக்கோசரம் அது வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை, வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களால் உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு நிறைய வந்து விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் நடந்ததுனால என்ன எது வேணாலும் நம்ம பண்ணலாம். எங்கள் யூனிட்டுக்கு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா பேபி இல்லாமல் வெளியில் அனுப்புறதில்ல, அந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ டாக்டர்ஸும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் சொன்னீங்க, எத்தனையோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் எவ்வளோ ஆகும்? காஸ்ட் வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு வந்து கொடுக்கணுன்னா ஒரு 1.4 1.7 வரைக்கும் ஆகும். இது வந்து நம்ம காஸ்ட் கம்மியாகவும் பண்ணலாம், பட் சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அது அடிபடுது. அதனால் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தோமா ஃபஸ்ட் டைமே எங்களுக்கு ஆகிற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு தான் பேஷண்ட் கேட்குறாங்க. பட் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எங்களால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் சில டைம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம அந்த லோவர் காஸ்ட் இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு 10% சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 0% கிடையாது, 10% கம்மியாக அந்த இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ரிசல்ட்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் குழந்தை டெஃபினட்டாக அதுலேயும் உருவாகும். பட் அது ஃபஸ்ட் டைமே நமக்கு நல்லா வரணும்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் பெட்டராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 140,000 to 170,000 வரைக்கும் நமக்கு என்ன மெடிசன் தேவை, நம்ம வயசுக்கு தகுந்தாப்புல மெடிசன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம். சரகேட் மதர்ஸ் இவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், வாடகை தாய். இதை வந்து பேப்பரில் பார்த்து தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க.
பட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பார்க்குது? இப்போது ஐசிஎம்ஆர்னு இருக்குது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இது வந்து தே ஹவ் கிவன் கைட்லைன்ஸ். அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு எல்லாமே எல்லா இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணுற அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இது வந்து கரெக்டாக பிரச்சனை வர்றதுக்கு லெஸ் தென் 5% விட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது. இப்போது எங்கள் ஓன் யூனிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு லீகல் அட்வைசர் இருக்காங்க. ஒவ்வொரு இப்போ பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா, இப்போ இவங்களே எங்ககிட்ட வாடகை தேவையணும் அப்படின்னு வந்தாங்கன்னா இவங்களுடைய ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, ஃபுல் மெடிக்கல் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு இந்த வாடகை தாய் தேவை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம், அவங்களும் முடிவுக்கு வந்துட்டு நாங்களும் முடிவுக்கு வந்துட்டோன்னா அந்த லாயர்கிட்ட ரெஃபர் பண்ணுவோம். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, நம்பர் ஒன், இவங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பேஷண்ட்ஸுக்கு புரியணும். ஸோ நாங்கள் பண்ணுற கவுன்சிலிங்கை தவிர லாயர் வந்து ஒரு டீட்டெயில்டு ஒரு 1 hour கவுன்சிலிங் அவங்க பண்ணுவாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. இப்போது பண்ணுறப்பவே நம்ம வந்து அவங்களுக்கு பேபி கொடுக்கறது மாத்திரம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த பேபியை அவங்க ஊருக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம பேபி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய லாஸ் இருக்குது. அதனால் அந்த நாட்டுடைய லா சட்டத்தைப்படி அவங்க வந்து இந்த குழந்தைய அவங்க ஊருக்கு தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்றத அவங்க நாட்டில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து எம்பசியில் கேட்டு அந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நாட்டுடைய சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எதுக்கு இந்த லா எல்லாம் போட்டிருக்காங்கன்னா, வாடகை தாய் இது என் பேபி, நான் தான் பெற்றேன், இது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், இது நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த இவங்க பேரண்ட்ஸும் வந்து பேஷண்ட் வர பேஷண்ட்ஸும் அவங்க என்ன பேசியிருக்காங்களோ ஒரு அந்த வாடகை தாய்க்கு சன்மானம் கொடுக்கணும். அதனால் அது எந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க பேசி அவங்க வந்து சைன் பண்ணி இந்த லெவலில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இவ்வளோ இவ்வளோ அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்குற பணம், அவங்க தங்குற இடத்துக்கு கொடுக்குற பணம், அவங்களுக்கு ஃபைனலாக வீட்டுக்கு போகிறப்போ பேபி டெலிவரி பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பணம், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து எழுதி வாங்கிப்பாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுவாங்க. அக்ரிமெண்ட் பிகாஸ் ரெண்டு பேருக்குமே பாதிப்பே ஏற்படக்கூடாது. இவங்களுக்கு பேசின பணம் இவங்களுக்கு வரணும், அவங்களுக்கு தேவையான கவனிப்பு வரணும், அவங்க குழந்தை டெலிவரி ஆனப்புறமும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு மாதிரி. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் அவங்க டெலிவரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு, அபார்ஷன் ஆச்சுனாலும் பாதுகாப்பு, அதுக்கு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்க ஃபுல் ப்ரெக்னன்சிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு 3 months அவங்க பழைய ஹெல்த் வந்து திருப்பி வரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து ப்ரொவைட் பண்ணி ஃபுல்லி ப்ரொடெக்டட். அவ்வளோதான், 100% ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எனி திங். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு என்டர் ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. கடைசியில் வந்து எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக நான் பணத்தை வந்து ரிசீவ் பண்ணியாச்சு, அவங்க வந்து நாங்கள் பேபியை வந்து எங்கள் முழு திருப்தியோடு நாங்கள் பேபியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத அந்த அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணோம். வருங்காலத்தில் இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் வருமா? வெல், இப்போ வந்து இந்த ஸ்டெம்செல் தெரப்பி வந்ததுனால உங்களுக்கு வந்து முட்டையே வந்து ஸ்டெம்செல் வழியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, விந்து ஸ்டெம்செல் வழியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கர்ப்பப்பையே வந்து ஒரு மாற்றி வைக்கக்கூடிய ஒரு டெவலப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம நிறைய ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு 5 to 10 years இதெல்லாம் கூட வரலாம். எதுவுமே இல்லைனா கூட யூ ஹாவ் ஒரு குழந்தை பிறக்க, யூ கேன் கிரியேட் அ பேபி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஒரு நாள் வரலாம். இப்போ இந்த அளவுக்கே வந்து நம்ம ஒரு பேபியை வெளியில் எடுத்து நம்மளால் உருவாக்கி, நானே நினப்பேன் இந்த அந்த பேபிஸை வந்து ஒரு அந்த நான் முட்டை எடுத்து அந்த விந்து ஃபார்ம் பண்ணி அந்த பேபியை ஃபஸ்ட்டு அந்த ஃபியூ ஹவர்ஸில் பார்த்து டே பை டே அது ஒரு 4 cells, 8 cells அது 5 நாள் baby இதெல்லாம் 5 நாள் baby உள்ளே வைக்கிறோம் இல்லை, அந்த பேபியை பார்த்து கடைசியில் அந்த பேபியை வந்து நான் கையில் எடுத்து கொடுக்குறப்போ விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்குன்றது நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். ஏமா வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? அதான் என்ன கேட்கணுமோ கேட்கலாம் இல்லையா?
இல்லைங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்துமா நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணணும். என்ன ப்ராப்ளம்? நாலே நாலு டெஸ்டிங் தான் இருக்குது. ரத்த டெஸ்ட்டு, ஸ்கேனு, கர்ப்பப்பை எக்ஸ்ரே, ஹஸ்பண்டுடைய டெஸ்ட்டு. இந்த நாலு டெஸ்ட்டு பண்ணிட்டோன்னா கணக்கு மாதிரி இது. நம்ம வந்து கரெக்டாக எந்த ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொன்னேன். ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கட்டாயமாக சூட் ஆகும். அதனால வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக, இப்போ வயசு ஆயிடுச்சு, சின்ன ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்தீங்கன்னா கட்டாயம் பிறக்கும். இனிமேல் பார்க்குறோம், இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரிங்க மேடம். நிறைய பாசிபிலிட்டி சொல்லிட்டாங்க. அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் தான் கண்டிப்பாக நாங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா இனிமேல் நீங்கள் நாள் கடத்தக்கூடாது இல்லையா? 15 வருஷம் போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? உடனே பார்த்து எப்போவுமே லேட் கிடையாதுங்க, எதுவுமே லேட் கிடையாது. இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க, டாக்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன உங்கள் ஏஜுக்கு என்ன அப்ராப்ரியேட் டெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக பண்ணுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா வரேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இது வரைக்கும் டாக்டர் கீதா, ஹரிப்ரியா, விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் என்னன்றதை பத்தி விளக்கி சொன்னாங்க. அதுல ஒரு பாசிபிலிட்டி தான் சரோகேட் மதர், அதாவது வாடகை தாய். அடுத்ததான் நம்ம ஒரு வாடகை தாயை சந்திக்க போகிறோம். இப்போ நம்ம கிட்ட பேச போகிறது ஒரு வாடகை தாய். இவங்க பேர் அமுதா. இவங்களுக்கு இதனால் ஏற்படுற மன உணர்வுகள், மன மகிழ்ச்சி பற்றி பேசுவோம். வணக்கம் அமுதா. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க? ரெண்டு பையன். ரெண்டு பசங்க. ம், ரெண்டு பசங்க. இந்த வாடகை தாய் இதை பற்றி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? பேப்பரில் பார்த்தோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உடனே அந்த முடிவு எடுத்துட்டீங்களா? பார்த்த உடனே அந்த முடிவு எடுத்து ஒரு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்தேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதை பற்றி முன்னாடி தெரியும் ஓரளவுக்கு? ஓரளவுக்கு. சரி, எப்போ முடிவு எடுத்தீங்க இதுக்கு நம்ம இது செய்வோம், ஒரு வாடகை தாயாக நம்ம போவோம்ன்ட்டு? எங்கள் வீட்டில் இருக்கவங்க உடம்பு முடியாமல் இருந்தது. அப்போது பேப்பரில் பார்த்த ஞாபகம் வந்தது. அதை வச்சு பக்கத்தில் விசாரித்து பார்த்தப்ப இந்த மாதிரி வந்து நர்சிங் ஹோமில் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போயிட்டு பார்த்தோம். ஓகே. அவங்க பார்த்து கேட்டப்ப உங்களுக்கு சம்மதமானு கேட்டாங்க. எனக்கு சம்மதம். உங்கள் வீட்டுக்காரலாம் ஒத்துப்பாங்க. அவங்க நாங்கள் கேட்டு ஒத்துக்க வைக்கணும். அப்போ உங்கள் ஹஸ்பண்டை கேட்கல நீங்கள்? அப்போ கேட்கல. அவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சரி, நான் கண்டிப்பாக ஒத்துக்க வைப்பேன். சரி, நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசினேன். எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டில் ஒத்துக்கலை. அப்புறம் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, நீங்கள் இல்லாமல் இருக்கிறத விட அந்த இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அதை வச்சு உங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும். அதனால் எனக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இல்லை நாங்கள் மூணு பேருமே அனாதையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒத்துக்க வேண்டாம். அப்புறம் பேசி அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு பணம் அவசரமாக தேவைப்பட்டிருக்கு? அவசரமாக தேவைப்பட்டுச்சு. உங்கள் கணவரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலைனால அந்த முடிவு. யாருமே கேள்விப்படாத ரொம்ப ஒரு எங்கேயோ 1000-ல் ஒன்று கூட சொல்ல முடியாது இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சேவை இது. ஆமாம், ஒரு சேவை தான். இதை உங்கள் மனசு எப்படி ஏற்றுக்குச்சு? மனசு ஏற்றுக்குது இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, இல்லாதவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுதுன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குல்ல நமக்கு. அது அப்போவே அந்த நிமிஷத்தில் உணர்ந்தீங்களா நீங்கள்? கண்டிப்பாக என்னால் முடிஞ்சுது, அது கடவுளை தான் கேட்கும். அந்த டைம் எனக்கு அதுதான் மனசில் கணவர் ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நாள் சரி ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரு சமக்குங்க, அவரைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு, கூட்டிகிட்டு வந்து கேட்டேன். அவங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு சம்மதம்னா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா வேண்டாம், உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நாங்கள்
என் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். சரின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் செஞ்சாங்க, ப்ரொசீஜர்ஸ் மாதிரி வழிமுறைகள்? ஃபஸ்ட்டு அவங்க வாடகை தயார் இருக்கணும், அவங்கள நம்மக்கிட்ட காமிக்க மாட்டாங்க. நமக்கும் டாக்டருக்கும் தான், உங்களுக்கும் டாக்டர் தான் நடுவில் மீடியேட்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்கள எங்களுக்கு காமிக்க மாட்டாங்க, எங்களையும் அவங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. எங்களுக்கும் டாக்டருக்கு மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கும். இது ஒரு ரூலாக இருக்கா? ரூல். ஓகே. அது ரூலாக தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடி சொல்லிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், வழிமுறைகள்லாம் அதில் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? அதுக்கெல்லாம் சம்மதிச்சா நாங்கள் இருக்கணும். எல்லாத்துக்கும் நாங்கள் சம்மதிச்சு ஒத்துக்கிட்டோம். கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கையெழுத்து வாங்கினாங்க இல்லையா? கான்ட்ராக்ட் மாதிரி. இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க சொன்ன ரூல்ஸ் படி நடக்கணும். அந்த குழந்தை, அந்த குழந்தை கரு உருவாகி 9 மாதம் உங்கள் வயிற்றில் அந்த குழந்தைய சுமக்க போகிறீங்க. அப்போ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும், நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? உங்களுடைய யூட்ரஸ், கர்ப்பப்பை, இதை வந்து வாடகைக்கு விடுற மாதிரி இல்லையா? உங்கள் கருவறைக்குள்ள வேற யாரோட குழந்தையோ வளருது இல்லையா? இந்த குழந்தை வளர உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதை விட்டு பிரிய போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல. இப்போ ஃபேஸ் பண்ணிட்டீங்க, பட் அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தது உங்கள் மனசு? அப்படி ஒன்று அந்த குழந்தையோட முகத்தை பார்ப்பீங்களா? முகத்தை காமிக்க மாட்டாங்க. காமிக்க அதான் ரூல்ஸ், மெயின் ரூல்ஸே குழந்தைய வந்து எங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அந்த குழந்தைய செகண்டே எடுத்துருவாங்க, எங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க. அந்த குழந்தையோட ஃபீடிங் அந்த மற்ற அதில் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த ஃபார்ம்லாம் அந்த 9 மாதம் நீங்கள் அதை காப்பாற்றி கொடுக்கணும். 9 மாதம் காப்பாற்றி கொடுக்கணும், அதான் எங்களுடைய, அதுக்கு பேர் தான் வாடகை தாய். உங்கள் உடம்புக்கும் எதுவும் வராமல் பார்த்து? எங்கள் உடம்புக்கும் ஒன்றுக்கும் வராது. மாதம் மாதம் செக் பண்ணுவாங்க. செக்கிங் போகணும், அந்த மருந்து மாத்திரைகள் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கீங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அமுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்ததா? இப்போ செகண்ட் டைம். எத்தனை மாதம்? 3 மாதம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அமுதா? ஒரு சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி இருக்கும். இல்லை, உங்களுடைய குழந்தை, நம்மளுடைய குழந்தை, நம்ம அந்த ப்ரெக்னென்சி அந்த பீரியட் அப்படி தானே இருக்கும்? அப்படி தான், அதே மாதிரி தான் இருக்கும். ஃபீலிங் தான். ஆனால் அந்த நாள் நெருங்க நெருங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அதனால் இந்த கஷ்டம் அந்த சந்தோஷத்தில் தெரியாது, அந்த சந்தோஷம் பெருசாக தெரியுதுல்ல. ஆமாம், இந்த கஷ்டம் அதில் மறந்துடும். யாருக்கு குழந்தை போய் சேருது? இந்த பேரண்ட்ஸ், பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், இவங்க யாருன்றது உங்களுக்கு தெரிய வருமா? தெரிய வராது. சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. உங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்களா? அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க? இப்போது சரகேட் மதர் அப்படின்னும்போது உங்களை பற்றி, வாடகை தாயை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க? அவங்கக்கிட்ட என்ன, உங்களுடைய ஹெல்த் பற்றி கொடுக்க, அது பேசிக்காக கொடுத்து ஆகணும். அதை தவிர வயசு? ஆமாம், எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? குழந்தைங்க, நார்மல் டெலிவரி, அவங்களுக்கு முன்னாடியே சிசேரியனா, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. இது இப்போ 2வது குழந்தை நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் இந்த ப்ளெஷர், இந்த இந்த சந்தோஷம்னு சொல்கிறீங்க மனதளவில், இந்த குழந்தைய பெற்று கொடுக்குற சந்தோஷம், அது இன்னும் தொடர்ந்து பண்ணணும்னு விருப்பமா? தொடர்ந்து பண்ணணும்னு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு இந்த டைம் பண கஷ்டன்றதுக்காக நான் வரல. அவங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே இன்னொருத்தவங்கள்ட்ட வாடகை தாயாக கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் சென்று நாங்கள் குழந்தை தரத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, அந்த சரகேட் மதர், அந்த வாடகை தாய் வந்து இப்போ அந்த குழந்தைய கொடுக்க விருப்பப்படல, அதனால் அவங்க கலைச்சிட்ருக்காங்க. ஓ, பட் அது அகெயின்ஸ்ட் ரூல்ஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் அவங்களுக்கே தெரியாமல் கழிச்சிட்டு தானாக கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபீலிங்கில் இருக்கிறப்ப தான் என்னை வந்து கேட்டாங்க, உனக்கு பண கஷ்டம்ன்றதுக்காக
கேட்கல, உனக்கு சம்மதம் சொல்லுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால கண்டிப்பாக இன்னொருத்தங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் சம்மதிக்கிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நானாக இதுதான் இந்த டைம் பணம் கஷ்டம்னு இல்லை, நல்லா இருக்காரு. பணம் கஷ்டம்னு இந்த டைம் வரல, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் வந்தேன். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமோட இந்த வாட்டி எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை ஒரு காரணத்துக்காக செஞ்சீங்க. ஆமாம், என்னோட சுயநலம்னு கூட சொல்லலாம் அதில். உங்களுடைய தேவைக்காக சுயநலம், சுயநலம், என் கணவரை காப்பாற்றணுன்ற எண்ணத்தினால ஃபஸ்ட் டைம் இந்த டைம் என் மனசு முழுக்க முழுக்க சேவை. உங்கள் குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் அது தெரியுமா? இல்லை. ஓகே. அவங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கும்ல, அவங்க தப்பா. பட் இல்லை, இது நான் தெரியாமல் கேட்குறேன். ப்ரெக்னென்சி அப்படின்றது ஒரு வெளியில் தெரியக்கூடிய ஒரு உடலில் மாற்றங்கள் வரும் இல்லையா? கண்டிப்பாக மாற்றங்கள். பசங்க வளர்ந்த பசங்க இல்லையா? அம்மா வீட்டில், அம்மா வீட்டில் 9 மாதமும் அம்மா வீட்டில் இருப்போம். 5 மாதம் வரைக்கும் வீட்டில் வச்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து தங்கிடுவோம். உங்களுக்கு உங்கள் அம்மா கிட்டேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கப்போ? ம், கண்டிப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் அமுதா. இல்லைன்னா அம்மா சப்போர்ட் இல்லைன்னா வர முடியுமா இவ்வளோ? ஐ மீன் இட்ஸ் வண்டர்ஃபுல். வாழ்த்துக்கள் அமுதா. கல்யாணம் ஆகி 15 வருஷமாக தங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைன்றத ஒரு டாக்டரை சந்தித்து தெரிஞ்சிக்க கூட முயற்சி எடுக்காத ஒரு தம்பதி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு டாக்டரை சந்தித்தாங்க. டாக்டர் சொன்ன அத்தனை ஆலோசனைகளும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இவங்க தக்க முறையில் மருத்துவ உதவி பெற்று ஒரு முத்தான குழந்தையை பெற்று எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.